வணக்கம் மக்களே. சினிமா துறையில் சாதிக்கிறவங்களுக்கு கொடுப்பாங்க பார்த்தீங்களா, ஆஸ்கர் அவார்டு. அந்த ஆஸ்கர் அவார்டு பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். ஆஸ்கர் அவார்டுன்னு ஏன் பேர் வச்சாங்க, இந்த ஆஸ்கர் அவார்டோட வரலாறு என்ன, இந்த வின்னர்ஸை எப்படி செலக்ட் பண்ணுறாங்க, இப்படி எல்லா கேள்விகளுக்கான பதிலும் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்கும். ஆஸ்கர் அப்படிங்கிறதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்குபேஷனல் ஸ்கில்ஸ் காம்படிஷன் அண்ட் ரிவ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து அஃபிஷியலாக அறிவிக்கப்பட்ட ஃபுல் ஃபார்ம் கிடையாது. ஆஸ்கர் அப்படின்ற பேருக்கு ஃபுல் ஃபார்ம்னு ஒன்று கிடையவே கிடையாது. இது மக்களாக சொல்ல ஆரம்பித்த ஒரு ஃபுல் ஃபார்ம் தான். இந்த ஆஸ்கர் அவார்டை கொடுக்கறது பார்த்திங்கன்னா, கலிஃபோர்னியாவில் இருக்கிற அகாடமி ஆஃப் மோஷன் பிக்சர்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் தான். இவங்க 1929 ஆண்டில் இருந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் சாதனை படைக்கிற நிறைய பேருக்கு இந்த ஆஸ்கர் அவார்ட்ஸை கொடுத்துட்டு வராங்க. கிட்டத்தட்ட 94 ஆண்டுகளாக இந்த ஆஸ்கர் அவார்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பிக்சரில் பார்க்குறீங்களே, இதுதான் ஆஸ்கர் அவார்டு. இதோட உயரம் பார்த்திங்கன்னா 34.3 சென்டிமீட்டர் இருக்கும். இதோட எடை 3.8 கிலோகிராம் இருக்கும். இந்த ஆஸ்கர் அவார்டு பிரான்ஸால் ஆயிருக்கும், மேலே கோல்டால் கோட்டிங் பண்ணியிருப்பாங்க. முதல் முதல்ல இந்த ஆஸ்கர் அவார்டு எப்படி இருக்கணும் அப்படின்னு அதை ஸ்கெட்ச் போட்டவர் செட்ரிக் கிபான்ஸ் அப்படிங்கிறவர். அதுக்கப்புறம் இவரோட ஸ்கெட்ச் படி முதல் ஆஸ்கர் அவார்டை உருவாக்கினவர் ஜார்ஜ் ஸ்டான்லி. இப்போ பார்த்திங்கன்னா, உலகம் முழுக்க ஏகப்பட்ட அவார்ட்ஸ் வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரீஸ்க்கு கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் இந்த அவார்டுகள்லேயே பழமையான அவார்டு எதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த ஆஸ்கர் அவார்டு தான். இந்த ஆஸ்கர் அவார்டு பார்த்திங்கன்னா 1929 முதல் முறை கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் 1930 முதல் முறையாக ரேடியோவில் இந்த ஆஸ்கர் அவார்டு வின்னர்ஸை டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1953 இருந்து டெலிவிஷன்லையும் இந்த ஆஸ்கர் அவார்டு ஃபங்க்ஷனை டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 2002 இருந்து தான் பெஸ்ட் அனிமேட்டடு ஃபெச்சர்டு மூவி அப்படின்ற கேட்டகரி ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஆஸ்கர் அவார்டில் இன்னொரு ட்ரெடிஷன் என்னென்னா, இந்த வருஷம் பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வாங்கினவங்களுக்கு போன வருஷம் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு வாங்கினவங்க அவார்டை கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த வருஷம் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு வாங்குறவங்களுக்கு போன வருஷம் பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வாங்கினவங்க இந்த வருஷம் அவார்டை கொடுப்பாங்க. ஆஸ்கர் அவார்டு கொடுக்குற இந்த நிறுவனம் பார்த்திங்கன்னா, செப்டம்பர் 30, 2021 அகாடமி மியூசியம் ஆஃப் மோஷன் பிக்சர்ஸ் அப்படின்ற ஒரு மியூசியமையும் தொடங்கியிருக்காங்க. இந்த மியூசியத்தில் பார்த்திங்கன்னா, பழைய காலத்தில் சினிமா எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ண கேமரா, அதுக்கப்புறம் சில எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அதே மாதிரி பழைய படங்களில் நம்ம சூர்யா ஒரு படத்தில் சொல்லுவார் பார்த்துருக்கீங்களா, சரோஜாதேவி யூஸ் பண்ண கர்ச்சீஃபு சோப்படப்பா, அதே மாதிரி பழைய படங்களில் யூஸ் பண்ண சில கோட்டு, அதுக்கப்புறம் வாட்சஸ், இந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் இந்த மியூசியத்தில் அடுக்கி வச்சுருக்காங்க. இந்த ஆஸ்கர் அவார்டு பார்த்திங்கன்னா, ஒரு வருஷத்தோட முதல் நாள் அதாவது ஜனவரி 1 இருந்து டிசம்பர் 31 வரைக்கும் ரிலீஸ் ஆகிற எல்லா படங்களுக்கும் ஆன அவார்டை அடுத்த வருஷம் பிப்ரவரி அல்லது மார்ச்சில் கொடுப்பாங்க. 2020 வருஷத்துக்கான ஆஸ்கர் அவார்ட்ஸை 2021 மார்ச் மாதம், அது கொரோனா காலகட்டம்ன்றதுனால ஃபங்க்ஷன் வைக்காமல் டைரெக்டாக அதை டிவியில் அனௌன்ஸ் பண்ணாங்க. 2010 முன்னாடி பார்த்திங்கன்னா, யாராச்சும் ஒருத்தர் ஆஸ்கர் அவார்டு வின் பண்ணாங்க அப்படின்னா, அவங்க அந்த செரிமோனி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஆஸ்கர் அவார்டை திருப்பியும் அந்த நிறுவனத்துக்கிட்டேயே ஒப்படைச்சிடுவாங்க. அந்த நிறுவனம் சில வாரங்கள் அவங்கக்கிட்ட வச்சிருந்து அந்த வின்னரோட பேரை அந்த ஆஸ்கர் அவார்டில் பொறிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த வின்னர்கிட்ட கொடுப்பாங்க. இப்படி ஏன் பண்ணாங்க அப்படின்னா, அந்த ஆஸ்கர் அவார்டில் அவரோட பேரை முன்னாடியே பொறிச்சாங்க அப்படின்னா, அந்த வின்னரோட பேர் வந்து வெளியே கசிஞ்சிருது. ஸோ ஃபங்க்ஷனில் வந்து அவங்க சீக்கிரட்டாக வச்சுருக்க முடியல. ஸோ அதனால் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க அந்த ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் அந்த வின்னரோட பேரை வந்து அந்த ஆஸ்கர் அவார்டில் பொறிக்க மாட்டாங்க. ஆனால் 2010 அப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த சிஸ்டத்தை மாற்றிட்டாங்க. அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே இமீடியட்டாக அவரோட பேரை அதில் பொறிச்சு அவர்கிட்ட கொடுத்துருவாங்க. சரி, இப்போ இந்த ஆஸ்கர் அவார்டு வின்னர்ஸை எப்படி தேர்வு செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆஸ்கர் அவார்டு கமிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த கமிட்டியில் 2018 இறுதியிலேயே பார்த்திங்கன்னா 7000 பேர்கிட்ட இருந்தாங்க. இந்த கமிட்டி மெம்பர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா,
இந்த ஆஸ்காருக்கு நாமினேட் ஆகிற எல்லா மூவிஸையும் பார்த்துட்டு அவங்க ஒரு ஒரு கேட்டகரிக்கும் ஓட்டிங் பண்ணுவாங்க. யார் யார் அதிகமாக ஓட்ஸ் பெறுறாங்களோ அவங்க தான் இந்த ஆஸ்காரோட வின்னராக அறிவிக்கப்படுவாங்க. இந்த கமிட்டியில் சேர்றதுக்கு தான் தமிழ் நடிகர் சூர்யாவுக்கு சமீபத்தில் அழைப்பு விடுத்தாங்க. இந்த ஆஸ்கர் அவார்டுக்கு ஒரு மூவியை நீங்கள் நாமினேட் பண்ணணுன்னா இன்னொரு கண்டிஷன் இருக்குது. அது என்னென்னா, அந்த மூவி குறைஞ்சது 40 நிமிஷமாச்சு இருக்கணும். 40 நிமிஷத்துக்கு கம்மியாக இருந்தால் அந்த மூவியை நீங்கள் ஆஸ்கருக்கு நாமினேட் பண்ண முடியாது. இந்த அவார்டுக்கு ஆஸ்கார் அப்படிங்கிற பேர் ஏன் வந்துச்சு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. நான் முதல்ல சொன்ன மாதிரி அதோடய ஃபுல் ஃபார்ம் வந்து மக்களாக சொன்னது தானே தவிர அது அஃபிஷியலாக அறிவிக்கலை. சரி, இப்போ இந்த ஆஸ்கர் அவார்டுக்கு இந்த பேர் வந்ததுக்கு 3 தனித்தனி காரணங்கள் சொல்கிறாங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பெட்டி டேவிஸ் அப்படிங்கிற லேடி 1931 காலகட்டத்தில் இந்த நிறுவனத்தோட பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காங்க. அப்போது அந்த லேடியோட ஃபஸ்ட் ஹஸ்பண்டோட பேர் என்னென்னா ஹார்மான் ஆஸ்கர் நெல்சன். அவரோட நினைவாக தான் இந்த லேடி இந்த அவார்டுக்கு ஆஸ்கர் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, அதே காலகட்டத்தில் மார்கரெட் ஹெரிக் அப்படிங்கிற ஒரு லேடி இந்த நிறுவனத்தில் ஒரு பெரிய பொசிஷனில் இருந்திருக்காங்க. அவங்களோட கசின் பேர் ஆஸ்கர் பியர்ஸ். இந்த லேடிக்கு ஆஸ்கர் பியர்ஸை ரொம்ப பிடிச்சதுனால அவரோட பேரையே இந்த அவார்டுக்கு வச்சதா சொல்கிறாங்க. மூன்றாவது காரணமாக என்ன சொல்கிறாங்கன்னா, நார்வேகியன் ஆர்மியில் ஆஸ்கர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பார், அதே மாதிரி ரொம்ப உயரமாக இருப்பார். அவரோட நினைவாக தான் இந்த ஆஸ்கர் அப்படின்ற பேர் வச்சுருக்காங்க அப்படின்றாங்க. இந்த ஆஸ்கர் அவார்டு 1929 இருந்து கொடுக்கப்பட்டுட்டு வருது. ஆனால் இதுக்கு ஆஸ்கர் அப்படிங்கிற பேரை 1931 தான் டிசைட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அப்போவும் அஃபிஷியலாக அறிவிக்கலை. 1934 தான் அஃபிஷியலாக இந்த அவார்டுக்கு ஆஸ்கர் அவார்டுன்னு பேர் வச்சுருக்காங்க. சரி மக்களே, இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.